ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டில் இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஎஃப் பாஸ்புக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வியூ பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ நீங்கள் பிஎஃப் சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதோட பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகாது. லாஸ்ட் ஒரு 4 or 5 days இந்த இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்ல எவ்வளோ அமௌண்ட்டு ஏடாக இருக்குது, ஸோ லாஸ்ட் மந்தோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பிஎஃப் பாஸ்புக்கு ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து அரசு சார்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன, அது அதுக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம லெவல் 2 க்ளோவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சம்மந்தமாக தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்க்க போகிறோம். ஸோ பிஎஃப்ல எக்கச்சக்கமான அறிவிப்புகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2022 வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 2023 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா epfindia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்ததுமே இதில் பாப்பப் பண்ணு போயிட்டுருக்கோம், அதான் நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக வந்து பார்க்கலாம். மெம்பர் பாஸ்புக் போர்ட்டல் ஷெல் நாட் பி அவைலபிள் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெம்பர் பாஸ்புக் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கடைசி ஒரு 2 வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் பாஸ்புக்கில் எந்த அப்டேஷனும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேஷன் கொடுத்தாங்க, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ கரண்ட்டாக வந்து எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம், அதாவது நியூ மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, பெரிய ஒரு அப்டேட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்டேட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட்டும் நம்ம வந்து இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், மெம்பர் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணதுமே கூகுளில் மெம்பர் ஹோம் ஜேபாஸ் EAP 6 எம்ப்ளாயி ப்ராஃபிட் ஃபண்ட் அப்படின்னு வருது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எப்பவுமே வராது, ஜேபாஸ் இஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம் ஏதோ பண்ண போகிறாங்க மெம்பர் பாஸ்புக்கில், ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெம்பர் ஹோம் மெம்பர் பாஸ்புக் நீங்கள் டைப் பண்ணதுமே இந்த மாதிரி த சைட் கெனாட் பி ரீச்சுடு ரைட் நவ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்டு அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஸோ இது எப்போ வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் ஃபண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இ பாஸ்புக் அப்படின்னு இருக்கு. த இ பாஸ்புக் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் டுடே ஃப்ரம் 5 PM ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா January 11 ஈவினிங் 5 மணிக்கு, மாலை 5 மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ்புக் அந்த வெப்சைட் வந்து கம்பல்சரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எந்த ஒரு அப்டேஷனும் கொடுக்கல இது பற்றி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ பாஸ்புக் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் டுடே 5 PM அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி சைட் கனாட் பி ரீச்னு வந்துருந்தேன்னா இன்றைக்கி after 5 o'clock அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு புரியுது, ஜேபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு EAP 6 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அப்டேஷன் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ல மெம்பர் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் போது உங்களோட விடைபெறுது உங்களுக்கு பிரகாஷ். பை, டேக் கேர்.